வருடத்தின் ஆரம்பமும் வருடத்தின் இறுதியும் நல்லவர்களால் நிறைந்திருந்ததை ஆனால் அல்லாஹ் ஜலஷானத்தால மலக்குமார்களிடம் சொல்வான், நடுப்பக்கத்தை எல்லாம் பார்க்காமல் அல்லாஹ் பெருந்தன்மையோடு வருடத்தின் ஆரம்பமும் இறுதியும் நன்மைகளாலும் அமல்களாலும் நிறைந்திருக்குமே ஆனால் நான் அந்த மனிதனை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக தபரானிகளை இடம்பெற்ற ஹதீஸ் நமக்கு அறிவிக்கின்றன. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது எளிது, மனிதனை திருப்திப்படுத்துவது கடினம். அல்லாஹ்வை இலகுவான முறையில் திருப்திப்படுத்தி விடலாம். அவர் பொருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நாம் செய்தால் கூட அந்த ஒன்றை வைத்து அல்லாஹ் நம் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒரே ஒரு விஷயம் நாம் பாவம் என்று நினைக்காமல் அதை பழக்கதோஷத்திலே சில மனிதர்களிடம் அது இருக்கின்றது. அது என்னவென்றால் பெருமை, தற்பெருமை. இது எந்த அளவிற்கு பெருமானா சல்லா அலைஹிஸ்ஸலாம் அதை குறித்து சொன்னார்கள் என்றால் ஷிர்க்குக்கு நிகரானது. அல்லாஹ்விற்கு மாத்திரமே பெருமை உண்டு. அந்த பெருமையை மனிதன் எடுத்துக்கொண்டால் அவனோடு கூட்டாளி விடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு மக்காவிலே மாபெரும் வீரராக இருந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்து அபூஜஹல். இந்த ரெண்டு பேரும் மாபெரும் வீரர்கள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், உமரை கொண்டாவது அல்லது அபூஜஹலை கொண்டது, அவருக்கு இன்னொரு பேர் உமர், இந்த ரெண்டு உமரில் ஒரு உமரை கொண்டு இஸ்லாத்திற்கு வலு சேர்த்து அருள்புரிவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ் உனக்கு யாரை பிடித்திருக்கின்றதோ அந்த உமரை கொண்டு இஸ்லாத்திற்கு வலு செய்வாயாக. இப்போ அபூஜஹல் உமர் பெருமானார் ரெண்டில் ஒருவரை தேர்ந்தெடுக்கல, அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிடாங்க. உனக்கு இந்த ரெண்டு பேர்ல யாரை பிடிச்சிருக்கிறதோ அவரை கொண்டு இஸ்லாத்திற்கு வலி செய்ப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த நசீப் கொடுத்தார். இந்த ரெண்டு பேரில் அல்லாஹ் ஏன் அபூஜஹலை விட்டுவிட்டு உமருக்கு கொடுத்தார் நசீபை என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு மாபெரும் வீரர், ஆனால் கடு அளவு கூட பெருமை இல்லாதவர். சத்தியத்தை அவர் செய்வது தவறாக இருந்தால் இது இப்படித்தான் என்று சொன்னால் கூட 22 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதியாக இருந்த பொழுது மகர்த்தொகை கூடிக்கொண்டே போகிறது. அதனால ஆண் குமர்கள் மகர் கொடுக்க முடியாமல் திருமணம் செய்ய முடியாமல் இருந்தார்கள். எனவே மகரை ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா பேசிக் கொண்டார்கள். இதை அறிந்த ஒரு பெண்மணி உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அல்லாஹ் சொல்றதுக்காகவா உமர் சொல்றதுக்காகவா? உமர் ரலியல்லாஹு தஆலா ஆணி போயிட்டாங்க, ஏன் என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா தன் திருமறையே வாத்து சொல்லத்தாத்தே என்ன ஒரு மலையை போன்ற ஒரு பொற்குயிரை மகராக கொடுத்திருந்தாலும் கூட என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே மகருக்கு நிர்ணயம் செய்யல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நிர்ணயம் செய்ய முடியும் என்று சொன்னவுடன் அவசரமாக அமைச்சரவையை கூட்டி, அதாவது தான் என்ற அகங்காரம் இருந்திருந்தார், நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவர்கள் சொன்ன சட்டம்தான். ஆனால் யார் எப்படிப்பட்ட எளிமையான ஒருவர் சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்குமே, ஆனால் அதுக்கு உடனே அவர்கள் கட்டு கடவு கூட அவர்கள் இடத்துல பெருமை இல்லை, மகருக்கு நிர்ணயம் செய்ய முடியாது என்று அறிவித்துவிட்டார். அதே சமயம் அபூஜஹல் உண்மையை தெரிந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுநசியிலே காபாவிலே திருக்குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். அபூஜஹல் அந்த ஓதுதலுடைய இனிமையை ரசிப்பதற்காக அபூஜஹல் தெரியாமல் வருகின்றார். இன்னொருவரும் இதே மாதிரியான நோக்கத்தோடு வருகிறார்.
அவரும் இதெல்லாம் ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் பரம ஏதி ரசூலுல்லா. ஆனா அந்த ரெண்டு பேரும் போட்டாங்க. அப்போ நீ எதற்காக வந்தாய் அப்படின்னு போது நீங்க எதுக்காக இருந்தீங்க அதுதான் நான் வந்தேன். சரி நான் ஒரு உண்மையை கேட்டிருந்தேன். இவர்கள் முஹம்மது அவர்கள் கொண்டு வந்த கொள்கை என்ன, அவர்கள் சொல்வது உண்மைதானா, நாளாக படைபலம் பணபலம் ஆண்பலம் ஆயுத பலம் வாகனபலம் எதுவும் இல்லாமல் அவர் ஜெயிச்சுட்டே போறாரு, என்ன காரணம் உண்மையை சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் இருந்த ஒரு ரகசியம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த சுப்ரீம் கார்ட் தரிசனத்தை கொண்டாரு, அதனால தான் தரிசனம் நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ அபூ ஜஹல் சொன்னா உண்மையானது சொர்க்கத்தின் வாடையை நவர மாட்டார். யார் அளவு உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர் நரகத்தின் வாடையை நவர மாட்டார். ஈமானுக்கும் இந்த பெருமைக்குமான ஒரு உறவு ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய சிபத். குர்ஆனில் எடுத்த உடனே அதை தான் குர்ஆன் ஆரம்பிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அவனுக்கே உரித்தானது சொந்தமானது. அவனுக்கே உரித்தாக்குக என்று அர்த்தம் வச்சா தப்பு. இனிமே உரித்தாக போறதில்லை, அவனுக்கே உரித்தானது சொந்தமானது. எனவே புகழுக்கும் பெருமைக்கும் அவனே உரித்தானவன் என்று அல்லாஹ் தன் திருமறையை ஆரம்பிக்கிறான். அவர்களும் அப்படித்தான் பதிர்களத்திலே பதிர்காக வேண்டி வழிநடத்தி செல்கின்றார்கள். என்ன சரித்திரம், அப்போ ஒரு இடத்துல தங்கிறதுக்காக வேண்டி உத்தரவாயிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய படத்திலிருந்தும் ஆணையும் அல்ல என்று சொன்னோட அந்த சஹாபி சொன்னாங்க, யார் சொல்லலா இந்த இடத்துல தண்ணீர் வசதி இல்லை. இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தண்ணீர் வசதி இல்லை, அங்கே நாம் போனா நம்மளுக்கு என்ன செய்யக்கூடிய படைக்கு தேவையான தண்ணீரை அந்த பெற்றுக்கொள்ளலாம். மாணவி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் மாபெரும் ஆளுமை உள்ளவர்கள், அல்லாஹ்வின் ரசூல். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன கேட்கல அப்படி இல்லை, உடனே எல்லாவற்றையும் எத்தனையோ விஷயங்கள்ல பிற தோழர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றிருக்கின்றனர். அவர்கள் ஆணையிட்டால் அதுதான் சட்டம். அப்படி இருந்தும் கூட பெருமானாரிடத்தில் பெருமை இல்லை என்பதை, பெருமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், பகட்டில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், வரலாற்று மாற்று மதத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து வியந்து எழுதுவது பெருமானாரிடம் பகட்டோ பாசாங்கோ தான் நபி அப்படிங்கிறதில்லை. விஜயத்தினுடைய பயணத்திலே குபா மஸ்ஜிதை கட்டுவதற்கு கல்லையும் மண்ணையும் மாணவி செல்லல்லாவே செல்லும் அவர்கள் சுமந்து சென்றார்கள். நீங்கள் ஓய்வா இருங்க, நாங்க செய்யறோம். மஸ்தியை எழுப்புவதற்கான அந்த நன்மையின் பக்கமும் உங்கள் மாதிரி நானும் தேவையாக எல்லாமே பக்கத்தினுடைய நன்மையின் பக்கம் எனக்கும் அந்த நன்மை வேணும்பா. நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, உங்களை மாதிரி நானும் அதை பங்கேற்பேன். மஸ்ஜிதின் குபாவின் அடித்தளத்தில் பெருமானாரின் பொற்களத்தால் வைக்கப்பட்ட கற்கள் இப்பவும் இருக்கின்றன. அல்லாஹ் தன் திருக்குர்ஆனில் அதைத்தான் சொல்லுவான், உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட பள்ளி என்று அல்லாஹ் சொல்லுவான். கடுகளவும் பெருமை இல்லாத ஒரு சிந்தனை இருக்குமே, ஆனால் அதுதான்
பெருமைக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இல்லப்பா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பெருமையை உள்ளத்திலிருந்து எடுத்து அல்லாஹ்வே எல்லாவற்றுக்கும் சொந்தமானவன், உரித்தானவன், மாலிக்குல் முல்க், இந்த உலகம் அனைத்தும் அவனுக்கு சொந்தம், நமக்கு இரவலாக தந்தை இதை உபயோகிக்க சொல்கிறான். எல்லாவற்றையுமே நம்ம உடல் உறுப்புகளில் இருந்து நம்முடைய உடமைகள் வரை எல்லாம் அவனுக்கு சொந்தான். இல்லை மாஃபி சமாவாத்திய மாஃபில் வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தம். இரவலாகத்தான் டிரைவராகத்தான் நாம் இருக்கிறோம், கார் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. நமக்கு அமானிதமாக தரப்பட்டவை என்ற எண்ணத்தை நாம் கொள்வோமே ஆனால் அப்ப அந்த பணி நமக்கு எஜமானுடைய பொருள், எஜமானுடைய தந்தது, நம்முடைய ரப்பு தந்தது என்ற அந்த எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தோடு கொள்ளுவோமே ஆனால் அதுதான் கரிமாவுடைய வாழ்க்கை. அந்த கரிமாவை சொல்லும் பொழுது அந்த எண்ணம் வர வேண்டும். பெருமைக்குரியவன் பொருளுக்குரியவன் அவன்தான், அவனுடைய தந்ததைத்தான் நாம் இரவலாக அனுபவித்து இந்த எண்ணத்தோடு நாம் லாயிலாக இருந்தால் விசாரணை. Yeah.
الرسول خطايا قال النبي صلى الله عليه وسلم أنا نبي من صلى الله عليه وسلم ما هو سنة ثمر بني ثريا يا آني بني هذه من ولد ما هم ولد تي أديك ما أنا مريلة ناس بدران نمي تبرك نمي تجرين بدين بمعنى صلى الله عليه وسلم ورمينا إلا تيوم நம்ம கையில வச்சுக்கணும் நம்முடைய இதயத்தில் அதை ஊடுருவ செய்வார்கள் அதை உபயோகித்துக் கொள்ளலாம் வாங்கிக் கொள்ளலாம் அனுபவிக்கலாம் அது நம்மை வைத்தியமாக ஆகக்கூடாது அது பின்னால் ஓட செய்யப்படாது உலகம் என்றுமே நீங்க எவ்வளவு தேடினாலும் உங்களோட ஓட்ட நீங்க உலகத்தை விட்டு விரண்டு ஓடுங்க எனக்கு அதெல்லாம் மாட்டாங்க ஓடுங்க உலகம் உங்க பின்னால் உலகத்தை முழுமையாக அடைந்தவர் யாரே என்று உலகத்தை விட்டு விரண்டு ஓடினார்கள் ஒட்டு போட்ட சட்டையை கொண்டுதான் உணர்வு எல்லாத்தாலும் ஒதுக்கா ஓடுறாங்க அது தச்சுட்டு வரதுக்கு லேட்டாச்சுன்னு காரணத்தை சொன்னார்கள் உலகத்தை விட்டு ஓட ஓட மஸ்ஜித் நபிக்கு முன்னால பொண்ணும் பொருளும் குவிந்து கிடக்கிறேன் கனிமத்து பொருள் அவ்வளவு பொருள் சக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அவ்வளவு நீதமான ஆட்சி உலகத்தை விட்டு நீங்கள் நீங்க நீங்க உலகம் உங்க பின்னால இஸ்லாம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சீடரை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் இருவருக்குமான உணவு அவர்கிட்ட கொடுத்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடிய நேரத்தில் மூன்று ரொட்டி இருந்துச்சு மூன்று ரொட்டி இருந்தவுடன் அதை எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் இவங்க ரெண்டு பேர் சாப்பிடுவதற்காக பிரிக்கும் பொழுது ரெண்டு ரொட்டி தான் இருக்கு மூன்றாவது ரொட்டியை எங்கன்னு கேட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு கேட்டார் அவரை தான் சாப்பிட்டுருக்கேன் நபியிடம் உண்மையை சொல்லியிருக்கலாம் மன்னிச்சிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரியாது மீண்டும் கேட்டார்கள் எனக்கு தெரியாது ரெண்டு தான் இருக்கு மீண்டும் கேட்கவும் அவர் எனக்கு தெரியாது அவர்கள் மூன்று மண் குவியலை குவித்தார் மூன்று மண் குவியலை குவித்து அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு தன்னுடைய கைத்தடியால் அதை அடித்தார்கள் அது தங்க குவியலாக மாறி இப்பொழுது சொன்னார்கள் ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு மூன்றாவது ரொட்டியை தின்றவனுக்கு இந்த மூன்றாவது குவியல் ஒரு குவியல் என்று சொன்னான் இப்ப அவன் சொன்னான் அந்த ரொட்டியை நான் தான் சாப்பிட்டேன் என்று சொன்னவுடன் மூன்று குவியலையும் நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் மறுநாள் தன்னுடைய சீடரோடு வர்றான் இங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இந்த மூன்று தங்க குவியலை இவன் சுமக்க முடியாது சுமந்துக்கிட்டு போகணும் இல்லை தங்க கட்டி கணமாவில் இருக்கும் இப்படி எழுந்து கொடுக்கும்போது இரண்டு திருடர்கள் வர்றாங்க திருடர்கள் வந்தவுடன் அப்போ இவன் நம்மளை கொலை செய்து விட்டு இவன் தங்கத்தை அபகரிச்சிருவோம் எனவே நாம் சொல்லுவோம் ஆடு கொள்ளா எடுத்துருவோம் பிரச்சனை இல்லாமல் போயிடும் என்று சொன்னவுடன் அவங்களும் சரிட்டாங்க எனவே உண்பதற்கு ஏதாவது வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு அனுப்புறோம் அந்த ரெண்டு பேரும் போறாங்க ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்ப நீங்க உண்பதற்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க நான் பருவதற்கு ஏதாவது தயாரிக்கிறேன்னு சொல்லி இவர் சொல்ற அந்த இருவரும் சென்றார்கள் இவரை நாம் சாகடித்துக்கணும் மூன்றையும் நாம் வச்சுக்கொள்ளலாம் என்று உணவிலே நஞ்சை கலந்தார்கள் இவன் நினைச்சான் அந்த ரெண்டு பேரையும் சாகடித்துக்கணும் மூணையும் நாம் மெதுவாக செய்யலாம் மண்டை புதைச்ச பரவாயில்ல எடுத்துட்டு போயிட்டு இவன் பானத்திலே நஞ்சையை கலந்தான் மூன்று பேரும் வந்தாங்க உணவையும் சாப்பிட்டார்கள் பாடத்தையும் படிக்கிறார்கள் மூன்று ஜனாசாங்க கிடைக்குது பொற்குவியும் பொற்குவியெல்லாம் கிடைக்குது ஈசா தேசலாம் சொன்னார்கள் உலகத்தை அதிகமாக நேசிப்பது இதுக்கு சமமானதாக கொண்டு போக முடியாது உலகம் உங்களோட வராது உலகத்தை நீங்க வெறுத்து வெறுத்து துறவியாவும் இல்லை சாமியும் கண்ட எல்லாரும் திருமணம் முடித்து வாழ்ந்தவர்கள் தான் பற்றற்ற வாழ்க்கையை வந்தாங்க பெரிய ஆடம்பரத்தை விரும்பாமல் இருந்தார்கள் அதைத்தான் நமக்கு இந்த கனிமா சொல்லி கொடுக்குது கனிமாவுடைய வாழ்க்கை என்பது அதுதான்
அல்லாஹ்வையும் ரசூலையும் விடவும் நமக்கு வேற ஒன்று பெரிதாக மொஹப்பத்தானதாக இருக்கக்கூடாது என்பதுதான் சூரத்து ரஹ்மத்திலே அல்லாஹ் தஆலா அந்த சூராவின் இறுதியிலே அல்லாஹ் சொன்னார், எல்லாவற்றையும் விடவும் இந்த மொஹப்பது கூட அந்த நினைப்போட நாம் சொல்வோம் இல்லல்லா 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 اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد.